இன்னைக்கு நம்ம ஆர்கனைசேஷன் ஆஃப் சர்க்கேடியன் சிஸ்டம் இன் மல்டிசெல்லுலர் அனிமல் தான் பார்க்க போறோம். சர்க்கேடியன் சிஸ்டம்ங்கிறது ஒரு பயாலஜிக்கல் கிளாக். அதுல நம்ம பாடியில 24 hoursல என்னெல்லாம் நடக்குதுங்கிறத ஸ்டடி பண்ணுவாங்க. இது நம்ம பாடிக்குள்ள இருக்கிற ஒரு டைமிங் டிவைஸ் மாதிரி இது எல்லா அனிமல்ஸ் கிட்டையும் பிரசன்ட் ஆயிருக்கும். கூடவே இது ஒரு இன்விசிபிள் கிளாக். இது எல்லா அனிமல்ஸ் கிட்டேயும் இருக்கும், ஆனால் நம்மளால் அதை பார்க்க முடியாது. இதை நம்ம லைஃப்ல இருந்து பிரிக்கவும் முடியாது. இது ஒரு இன்விசிபிள் கிளாக். இது இருக்கிறத நம்மளால் உணர மட்டும்தான் முடியும். நம்மளோட நடத்தையை வச்சும் நம்ம பாடி தன்னால் நடந்துக்கிறத வச்சும் தான் உணருவோம். இதை மற்ற ஆர்கனிசம் எல்லாம் இந்த பயாலஜிக்கல் கிளாக்கோட ஹெல்ப்பை வச்சு தான் டைமை கரெக்டாக கண்டுபிடிக்குது. இந்த பயாலஜிக்கல் கிளாக் வந்து கரெக்டாக டைமை மெயின்டைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு டைமில் தூங்கி பழகிட்டோன்னா அந்த டைமில் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும்ல, அது காரணம் இந்த பயாலஜிக்கல் கிளாக் தான். இதை நம்ம நார்மலாக இருக்கிற கிளாக் கூட கம்பேர் பண்ணி பார்த்துக்கிடலாம். இது ஒரு ஆட்டோமேட்டிக் கிளாக். இது தான் நம்ம இந்த டைமில் ஒரு வேலையை செய்யணும், இன்னொரு டைமில் இன்னொரு வேலையை செய்யணுங்கிறத தூண்டுது. இதை நம்ம நார்மல் கிளாக்கை எப்படி நம்புகிறோமோ அதே மாதிரி நம்பலாம். இதில் சுத்தமாக தப்பே வராதான்னு பார்த்தா நம்மளோட சுற்றுச்சூழலில் உள்ள வெப்பநிலையை வச்சு அதில் வந்து மாற்றங்கள் ஏற்படும். இந்த பயாலஜிக்கல் கிளாக் வந்து நம்ம பாடியில் நடக்கிற பேட்டர்னை ஒழுங்காக நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரிதமுங்கிறது நம்ம பாடியில் நடக்கிற ஆக்டிவிட்டியோட பேட்டர்னை குறிக்குது. இது ஒரு கண்டினியூஸ் ஈவெண்ட். இது அடுத்தடுத்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரே ஆர்டரில், ஒரே டைமில் அந்த ரிதமிக் ஆக்டிவிட்டியை தான் நம்ம பயாலஜிக்கல் ரிதம்னு சொல்கிறோம். இது என்விரான்மெண்ட்டால் கொஞ்சம்தான் அஃபெக்ட் ஆகும், ரொம்ப அஃபெக்ட் ஆகாது. இது ஆர்கனிசம் வந்து அதோடய என்விரான்மெண்ட்டில் இருந்து தனியாக வந்தாலும் ஒர்க் ஆகும். அதே மாதிரி அது இருக்கிற என்விரான்மெண்ட்லேயும் ஒர்க் ஆகும். ஸோ பயாலஜிக்கல் கிளாக்குங்கிறது சுற்றுச்சூழலை பொறுத்தது கிடையாது, நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற ஜீன்ஸை பொறுத்தது. இது வந்து நம்ம பாடிக்குள்ளே நடக்கிற பயோ கெமிக்கல் ரியாக்ஷனை பொறுத்தது. இந்த பயாலஜிக்கல் கிளாக்குக்கு கொஞ்சம் எனர்ஜி தேவைப்படும் அது வந்து செயல்படுறதுக்கு. அதுக்கு தேவையான எனர்ஜி வந்து மெட்டபாலிசத்தால் கிடைக்குது. மெட்டபாலிசம்ங்கிறது நம்ம பாடி செல்ஸ் வந்து ஃபுட்டை எனர்ஜியை மாற்றும்ல, அதுதான் மெட்டபாலிசம். இந்த பயாலஜிக்கல் கிளாக் வந்து ஆனாரபிக் கண்டிஷனில் ஒர்க் ஆகாது, காற்று இல்லாதப்போ ஒர்க் ஆகாது. கூடவே டெம்பரேச்சர் வந்து 0 degree கிட்டே இருக்கும்போது அது ஒர்க் ஆகாது. இந்த கண்டிஷனில் நம்ம பாடியில் உள்ள மெட்டபாலிசம் கூட நடக்காது. நம்ம செல்ஸ் அப்படியே ஒரு பயாலஜிக்கல் கிளாக் தான். ட்ரையோஃபைலத்தில் லீஃபில் இருக்கிற ஒவ்வொரு மீசோஃபில்லுமே தனித்தனி பயாலஜிக்கல் கிளாக்காக செயல்படும். ஒவ்வொரு ஃப்ளாரும் ஒவ்வொரு டைமில் நெக்டாரை செக்ரீட் பண்ணும். அந்த டைமில் இன்செக்டோட பயாலஜிக்கல் கிளாக்கை வச்சு அது அந்த டைமுக்கு போய் நெக்டார் எடுத்துக்கிடும். நம்ம எப்போதுமே ஒரே டைமில் தான் தூங்க போவோம், அதே மாதிரி கரெக்டாக ஒரே டைமில் தான் எந்திப்போம். இந்த இதை கண்ட்ரோல் பண்ணுறது பயாலஜிக்கல் கிளாக் தான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.